வெல்கம் டு சியாதி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த அன்பாக்சிங் ரொம்ப டிஃப்ரெண்டான அன்பாக்சிங்காக இருக்கும். பாக்ஸ் வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் உள்ள இருக்க ஐட்டம்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு பட்டாசு, நாட்டு வெடியுடைய அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பட்டாசுக்களை வந்து ஊர் திருவிழாக்கள், கல்யாண நாட்களில் வந்து கிராமங்களில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெடிப்பாங்க. ஸோ இந்த பட்டாசுக்களை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சிவகாசி பட்டாசுக்கெலாம் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு பட்டாசு அன்பாக்ஸிங். ஸோ நம்ம இதை வந்து எங்கே பை பண்ணியிருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டாசுக்களை வந்து நம்ம கும்பகோணம் பக்கத்தில் வலங்கை மான் என்ற இடத்துலருந்து வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்லைன் மூலமாக கூட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் வந்து இருக்குது. ஓகே, பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, எப்படி இருக்கு? மரண மாசா. நாட்டு வெடியோட ஐட்டமுடைய பேர் வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு தெரியல. ஸோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 4 கட்டு, 5 கட்டு, 6 கட்டு, அதாவது வந்து தடைகள் வந்து இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட பேரெலாம் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. அந்த பேப்பர் சுத்த வச்சு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 4 கட்டு, 5 கட்டு, 6 கட்டு, 3 இன்ச் கோல்டு, 4 இன்ச் கோல்டு, ஸ்மால் மாப்பிளை, பிக் மாப்பிளை, ரோப் பாமு, வானம், ஃப்ளாஷ் பாமு, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வெடிக்கிறப்ப எக்ஸாக்டாக வந்து அதுக்கு பேர் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வெடிக்கிறேன். ஸோ வெடிக்கிறப்பவே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் நாட்டு வெடிகளை. ஏன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸில் வந்து இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வச்சு வெடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். வேறு லெவலில் வந்து இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பாருங்கள், இது ஒரு பேப்பர் பாம் தான். சைஸ் வந்து முன்னே சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக தெரியல, வெடிக்கிறப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பேப்பர் பிச்சுட்டு பர்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக வெடிங்க. அடுத்தது அதே சைஸ் தான். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பீஸ் வந்து இருக்குது. அடுத்தது இது வந்து 1/2 கிலோ இருக்கும் போலங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வெடிச்சா அந்த இடமே பேப்பர் ஆகிடும். ஸோ அடுத்தது பெருசு, ஐ திங்க் 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் நீட்டான பேப்பர் வெடியை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து கிரீன் கலர் சுத்தின பேப்பர் வெடி, அடுத்து கோல்டன் கலர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து கோல்டன் கலர் தான், அடுத்து ப்ளூ கலர், அடுத்து ரெட் கலர். மொத்தம் வந்து 5 பீஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸு பேப்பர் வெடி. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்களா நீட் நீட்டாக இருந்தது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டையாக கட்டையாக இருக்குது. ஸோ இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 பீஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட சவுண்டும் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி 6 இன்ச்சு, அதாவது நீங்கள் அது பார்க்குறப்பயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ரொம்ப நீட்டு நீட்டாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து யானவெடி கருப்பு கலரில் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து ஒரே சைஸ் தாங்க. ஸோ அதுவும் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது குட்டி கலர் பேப்பர் வெடி, அதாவது இது இதை கலர்னு சொன்னதான். ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்க. அடுத்து லக்ஷ்மி வெடி சைஸ்லேயே மீடியம் குட்டி சைஸ்.
ஓகேவா சோ எவ்வளவு இருக்கு பாருங்க ஃபைனலா சனல் வெடி பாக்ஸ் வந்து முடிஞ்சது சோ இந்த வெடியில எந்த வெடிய ஃபர்ஸ்ட் வெடிக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை